இதுதான் ஸ்பேஸ் டைம். நேரம் செயல்படும் போது விண்வெளியில ஏற்படுற மாற்றங்களை பதிவு செய்யற ஒரு ஸ்னாப்ஷாட்ஸோட பகுதி தான் இந்த ஸ்பேஸ் டைம். அது மட்டும் இல்லாம இது மூலமா தான் எவ்வளவு தூரத்தை எவ்வளவு நேரத்துல அடைய முடியுங்கறத கணிக்க முடியுது. அதோட ஒளியோட வேகம் சீரா இருக்கணும்னா நேரம் மெதுவா இருக்கணும். இதையெல்லாம் ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. மினோஸ்கி இத பத்தி 1908லயே சொல்லிருக்காரு. இந்த டயக்ராம் 100 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்குனது.